ശ്രീശൈലേശ ദയാപാത്രം ധീഭക്ത്യാദി ഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം. അഥ ഗോഷ്ഠീം ഗരിഷ്ഠാനാം അധിഷ്ഠായ സുമേധസാം. അഥ ഗോഷ്ഠീം ഗരിഷ്ഠാനാം അധിഷ്ഠായ സുമേധസാം. വാക്യാലങ്കൃതി വാക്യാനി വ്യാഖ്യാതാരം നമാമി തം. വാക്യാലങ്കൃതി വാക്യാനി വ്യാഖ്യാതാരം നമാമി തം നമാമി തം. ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ. ശ്രീമദ് വരവരമുനയേ നമഃ. സ്വാമി എരുമ്പിയപ്പ അരുളി ചെയ്ത വരവരമുനി ദിനചര്യയിലെ ഉത്തര ദിനചര്യ പകുതിയെ അനുഭവിക്ക തുടങ്ങിയിരിക്കുന്ന നാം അതിലെ യതിരാജ വിംശതിയെ അനുസന്ധാനം ചെയ്ത് സ്വാമി മണവാള മാമുനികൾ എമ്പെരുമാനാരെ ധ്യാനിത്ത വണ്ണം എഴുന്നരുളിയിരിക്കാർ. അപ്പടിപ്പെട്ട മണവാള മാമുനികളെ ധ്യാനിപ്പതിനാലേ தம்முடைய மனசானது தினந்தோறும் தெளிவை அடைகிறது அப்படின்னு எரும்பியப்பா அருளி செய்தார்னு முதல் ஸ்லோகத்தில் அனுபவித்து கொண்டோம். தற்போது இரண்டாவது ஸ்லோகத்திலே தொடர்ந்து மணவாள மாமுனிகள் ஸ்ரீவச்சனபூஷணம் முதலான ரகசிய கிரந்த காலக்ஷேபங்களை செய்கிறார் அப்படிங்கிறது அருள் செய்கிறார். அதகோஷ்டீம் கரிஷ்டானாம் அதிஷ்டாய சுமேதசாம் வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் நமாமிதம். மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட மணவாள மாமுனிகள்? அத எதிராஜ விம்சதியை அனுசந்தானம் பண்ணினதன் பிற்பாடு, எம்பெருமானாரை தியானம் செய்த பிற்பாடு. அதுக்கப்புறம் மணவாள மாமுனிகள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கரிஷ்டானாம் ஆச்சாரியஸ்தானம் வகித்த பெருமையை உடையவர்களான தம்முடைய சிஷ்யர்களுக்கு. கரிஷ்டானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தரும் மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர்கள் இருக்கார்களே, ஒரு ஒருத்தரும் தனித்தனியே கிரந்தங்கள் இயத்தும்படியான சாமர்த்தியம் உடையவர்கள். கரிஷ்டானாம் சுமேதசாம், அவர்கள்லாம் மிகுந்த மேதைய உடையவர்கள், அப்படிப்பட்ட மேதாவிகள். அவளெல்லாம் சுமேதசகான்னு சொல்கிறார் இவ்விடத்தில் எரும்பியப்பா. ஏன்னா ஒரு தடவை மணவாள மாமுனிகள் காலக்ஷேபத்தில் சொல்லும் போதே அதனுடைய அர்த்தத்தை நன்னாக அறிந்து கொண்டு கடைசி வரைக்கும் அந்த அர்த்தத்தை மறக்காதையே இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சுமேதசாம், அவ்வளவு மேதாவிலாசத்தை உடையவர்கள், அவர்களுடைய கோஷ்டியிலே சென்று சேருகிறார் மணவாள மாமிகள். அதிஷ்டாய, அவர்களுடைய கோஷ்டியை அதிஷ்டாய, அவர்களுடைய கூட்டத்தில் சென்று சேர்ந்து கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட அந்த சுமேதாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, கோயில் கந்தாளை அண்ணன் வானமாமலஜியர் போல்வார். மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக்கஜங்களே தான். இந்த அஷ்டதிக்கஜங்களுடைய கோஷ்டியை அடைந்திருக்கிற மணவாள மாமுனிகள் வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம். வாக்கியாலங்கிருதி அப்படின்னா ஸ்ரீவச்சன பூஷண கிரந்தம். எப்படி ஒரு ரத்னங்கள் பதிச்சு செய்யப்பட்ட ஒரு ஆபரணத்துக்கு ரத்னபூஷணம்னு பேரோ, அது மாதிரி பூர்வாச்சாரிய வச்சனங்களை சொல்லி அதை சேர்த்து பண்ணப்பட்டதான இந்த கிரந்தத்துக்கு ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு பெயரிட்டு அருளினார் பிள்ளைலோகாச்சாரியர். அவர் அருள் செய்த கிரந்தம் ஸ்ரீவச்சன பூஷணம். முன்னங்குறவோர் மொழிந்த வசனங்கள் தன்னை மிக கொண்டு கத்தோர் தம் உயிர்க்கு மின்னணியாச்சேரச் சமைத்து அவரே ஸ்ரீவச்சன பூடனம் என்னும் பேரிக்கலை கிட்டார் பின் அப்படின்னு உபதேசரத்தன மாலையிலே மணவாள மாமுனிகளே அருள் செய்கிறார். அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை அவையிலும் உன்னில் திகழ் வசனபூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யப்போது அஷ்டாதச ரகசியங்கள்னு பண்ணினார் பிள்ளலோகாச்சாரியர்.
இப்படி 18 கிரந்தங்கள் பண்ணார். அந்த 18 கிரந்தங்களில் 3 கிரந்தங்களை இன்னளவுக்கும் நாம் காலக்ஷேப கிரந்தங்களாக கொண்டிருக்கிறோம். முமுட்சுப்படி, தத்வத்ரயம், ஸ்ரீவச்சர பூஷணம். இது 3 தவிர இந்த பிள்ளலோகாச்சாரியருடைய திருத்தம்பியாரான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் அருள் செய்த ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்தையும் சேர்த்து இந்த ஆச்சாரிய ஹிருதயம் ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு கூடவே அருள் செய்த ஒரு கிரந்தம், நாயனார் அருள் செய்தது. இப்படி இந்த 4 கிரந்தங்களும் சேர்த்து ரகசிய சதுஷ்டயங்கள் அப்படின்னு நம்முடைய சம்பிரதாயத்தில் வழங்குகிறார்கள். அதிலே மிகச்சிறந்ததாக கொண்டாடப்படுவது இந்த ஸ்ரீவச்சனபூஷணம். வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம், அது எவ்வளவு ரொம்ப கம்பீரமான ஒரு கிரந்தம். நம்ம சம்பிரதாயத்தினுடைய அனைத்து அர்த்தங்களும் அதில் அப்படியே பொதிந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது. ரொம்ப கம்பீரமாக இருக்கிறதுனாலே சாமான்யமாக உட்காந்து படித்தோன்னா இதனுடைய கிரந்தங்கள் புரியாது. அதனால தான் பரம காருணிகரான மணவாள மாமுனிகள் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானம் அருள் செய்தார். வியாக்கியானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு எழுதி கொடுக்கறது பேர் வியாக்கியானம் கிடையாது. வியாக்கியானம்னா இந்த ஸ்ரீவச்சன பூஷணம், இந்த ரகசிய சதுஷ்டயம்னு சொன்னேனோ இல்லையோ, இது 4 சூர்ண வடிவில் ஏற்பட்டிருக்கு. இது ஏதோ பாசுரங்களோ ஸ்லோகங்களோ கிடையாது. மணிப்பிரவாள நடையிலே சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்திருக்கும்படியான நடையிலே சூர்ணங்களாக ஏற்பட்டிருக்கு. சூர்ணைனா ஒரு சூத்திரம் மாதிரி, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இத்தனை சூர்ணங்கள் அப்படின்னு பெரியோர்கள் அதுக்கான கணக்கு கொடுக்கிறார்கள். இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் 478 சூர்ணங்களோட கூடினதாக இருக்கிறது. அதுக்கு வியாக்கியானம்ன்றார் மணவாள மாமுனிகள். வியாக்கியானம்னா ஒரு சூர்ணைக்கும் பதங்களை பிரித்து காட்டியிருக்கார் மணவாள மாமுனிகள். பொருள் விளங்காத பதங்கள்னு சிலதெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் பொருள் சொல்லுவர். பதங்களை பிரித்து எந்த பதத்தை எந்த பதத்தோடு சேர்த்து பொருள் கொள்ள வேணும், அது மாதிரியான பொருத்தங்களை காட்டுறது. சந்தேகம் ஏதாவது எழுந்ததேயானால்னா சந்தேகம் மணவாள மாமுனிகளுக்கு வராது. மணவாள மாமுனிகள் ஸ்ரீவச்சன பூஷண காலக்ஷேபம் பண்ணும்போது கேட்கக்கூடியவர்களுக்கு சிஷ்யர்களுக்கெல்லாம் சந்தேகம் வருமோ இல்லையோ, அப்படிப்பட்ட சந்தேகமெல்லாம் வரும்னு மணவாள மாமுனிகள் தமக்கே தெரியும். அதை தெரிஞ்சுண்டு இன்ன சந்தேகம் வரலாம் அப்படின்னு கருதுவதினாலே இப்படிப்பட்ட சந்தேகம் வரும் என்று சங்கயோதிக்கும் அப்படின்னு அந்த சந்தேகத்தை தாமே வரப்பண்ணி அதுக்குண்டான பதிலையும் கொடுக்கறது. இப்படி இந்த ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்தை மணவாள மாமுனிகள் அருள் செய்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட 5 வகைகளை உடையதாகத்தான் வியாக்கியானமானது அமைந்திருக்கும். ஆக இப்படி பதங்களை பிரித்து காட்டுறது, பொருள் விளங்காததுக்கெல்லாம் பொருள் சொல்கிறது, எந்த பதம் எந்த பதத்தோடு சேரணும் அப்படின்னு காட்டுறது, அதுகளுக்கு அர்த்தம் சொல்கிறது, அதற்கு பிற்பாடு சந்தேகத்தை எழுப்பி அதற்கு தாமே பதில் சொல்கிறது. இப்படிப்பட்ட வியாக்கியானத்தை யாருக்கு சொல்லுகிறார் மணவாள மாமுனிகள்? சுமேதசாம், சுமேதசாக இருக்கக்கூடிய கோயில் கந்தாடை அண்ணன் போல்வாருக்கு சொல்கிறார். என்ன சுவாமி, அவர்களே தனித்தனியாக கிரந்தம் இயற்ற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்குதுன்னு சொன்னாலே அப்படின்னா அதெல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணம் அறிவதற்கு உதவுமானா? உதவாது. ஏன்னா கோயில் அண்ணன் போல்வாருக்கும் அறிய முடியாத ஸ்ரீவச்சன பூஷண அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் மணவாள மாமுனிகள் விவரிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தம் எவ்வளவு பொருள் ஆழமுடையதாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எடுத்து சொல்கிற அளவுக்கு மணவாள மாமுனிகளுக்கு எத்தனை மேதாவிலாசம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஸரீவச்சன பூஷணத்துக்கு அர்த்தம்னா இதுக்கு இது அர்த்தம்னு மணவாள மாமுனிகள் சொல்லலை. எல்லா விதமான பிரமாணங்கள், வேதங்கள், இதிகாச புராணங்கள், ஆகமங்கள், திவ்ய பிரபந்தங்கள், தத் வியாக்கியானங்கள், இதுகளுடைய பொருள்கள் எல்லாமே ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை எந்த அளவுக்கு விவரித்து சொல்லணுமோ அந்த அளவுக்கு மணவாள மாமுனிகள் விவரித்து சொல்லியிருக்கிறார். ஆக வாக்கியாலங்கிருதி வாக்கியானி ஸ்ரீவச்சன பூஷண சூர்ணங்களுக்கு வியாக்கியாதாரம், வியாக்கியானம் செய்தொருளும்படியான மணவாள மாமுனிகளை நமாமிதம், வணங்குகிறேன்னு தெரிவிக்கிறார் எறும்பியப்பா. ஆக இந்த ஸ்லோகத்தாலேயும் சுவாத்தியாயம்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சுவாத்தியாயம்ங்கிறது 2 வகைப்பட்டிருக்கும்னு பார்த்தோம். தாமே ஒரு கிரந்தத்தை அருள் செய்தல், பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களையெல்லாம் பிரவச்சனமாக சொல்லுதல். அப்போ எதிராஜ விம்சதி அனுசந்தானத்தாலே தாம் அருள் செய்த கிரந்தத்தை சொன்னதாக ஆயிற்று. இப்போ ஸ்ரீவச்சன பூஷண காலக்ஷேபத்தாலே பூர்வாச்சாரிய கிரந்தத்தை விவரித்ததாக ஆயிற்று. அப்படி சுவாத்தியாயத்தையும் மணவாள மாமுனிகள் அனுஷ்டித்தார் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் எறும்பியப்பா. அத கோஷ்டீம் கரிஷ்டானாம் அதிஷ்டாய சுமேதசாம்
வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் நமாமிதம் என்று அருளி செய்கிறார். தொடர்ந்து மூன்றாவது ஸ்லோகத்தை நாளை தினம் அனுபவிப்போம். அழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம்.